ஹலோ தமிழ் எழுத்து வியூவர்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குழம்பு வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் தமிழ் திக்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க ப்ளீஸ் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி அவங்க தான் செஞ்சுருக்காங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம் ஒரு கப் வெங்காயம் பொடியா நறுக்கினது ஒரு கப் தக்காளி பொடியாக நறுக்கினது மீடியம் சைஸில் அரிஞ்சு உருளைக்கிழங்கு ஒரு கப் ஒரு முழு முருங்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அது ஒரு கப் கத்திரிக்காவை கொத்து கொத்தாக அரிஞ்சு வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அது ஒரு கப் கருவாடு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லி தாலிக்காய் கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்துக்கணும் புளித்தண்ணி எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில் ரெண்டு கப் தண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய எலுமிச்ச மழை சைஸ்க்கு புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க பாருங்க நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் கரைச்சி வச்ச புளி தண்ணியில் நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுக்கணும் கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு கரைச்சி வச்சுக்கணும் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கணும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க இருக்காங்க பாருங்கள் நல்லெண்ணெய் தான் இதில் யூஸ் பண்ணணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கருவாட்டு குழம்புக்கு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் வந்து கடுகு சீரகம் வெந்தயம்தான் வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தரும் நமக்கு அதனால் நம்ம கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு காரக்குழம்புலாம் செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்ம வெந்தயம் போடணும் வெந்தயம் இல்லாமல் இந்த குழம்புல செய்யவே முடியாது பாருங்கள் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்காங்க பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நாம் வெந்தயத்தை போட்டுக்க வேண்டியதான் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்க இப்போ நல்லா அது பொரியணும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம சீரகம் போடுறோம் சீரகம் எதுக்கு போடுறோன்னா நம்ம ஜீர்ணம் ஆகிறதுக்காக தான் சீரகம் போடுறோம் இப்போ இது மூணும் நல்லா பொரியணும் பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளித்தது பிறகு நாம் நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கணும் கலறி விட்டுட்டு நாம் வெங்காயத்தை ஆட் பண்ண வேண்டியது தான் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும் நல்லா பொறுமையாக வதக்கணும் நல்லா வதங்கினதும் நாம் தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக வறு வறுக்கணும் வெங்காயம் அப்படின்றதுலாம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் அப் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம தக்காளியை ஆட் பண்ணோம் பாருங்க தக்காளியை போட்டு இப்போ நல்லா வதக்க வேண்டியதுதான் பாருங்க தக்காளி போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கணும் தக்காளி வதங்குறதுக்காக நாம் கொஞ்சம் உப்பு போடுறோம் உப்பு வந்து நாம் கல் உப்பு தான் எடுத்துருக்கோம் கல் உப்பு எடுத்து நல்லா போட்டு வதக்கணும் பாருங்கள் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும் ஏற்கனவே புளி தண்ணியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் பத்தாவதுக்கு கருவாடு வேறு கொஞ்சம் உப்பு கறிக்கும் கருவாடை கொஞ்சம் அலசினதுனால உப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் அதில் உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பை மட்டும் பார்த்து அலந்து தாங்க போடணும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஏற்ற மாதிரி உப்போட அளவும் மாறும் ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை போட்டுக்க வேண்டியது தான் நாங்கள் வந்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் பாருங்கள் தக்காளியை நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கணும் பாருங்க நல்லா வதங்கினது பிறகு இப்போ நாம் கொத்து கொத்தாக அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணுறோம் பாருங்கள் கொத்து கொத்தா நாலாக அரிஞ்சு வச்சுருக்கேன்னு இல்லைங்க பாருங்கள் இதான் அது அரிஞ்சதை எடுத்து இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கணும் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு என்னென்ன காய்கள் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் வேணும்னா கூட நம்ம மொச்சையை கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி மொச்சை கூட நாங்கள் ஆட் பண்ணலான் இருக்கோம் கருவாட்டு குழம்போட எல்லா நாட்டு காய்கறிகளும் ஒத்து வரோங்க அதனால தான் நாங்கள் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுறோம் முருங்காய் போட்டிங்கன்னா அந்த குழம்போட டேஸ்டே தனியாக தெரியும் முருங்கைக்காய் எல்லா குழம்போடையும் ஒத்து வரும் அதே மாதிரி தான் கத்திரிக்காவும் அதனால தான் நாங்கள் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு நல்லா வதக்குறோம் பாருங்க பாருங்க எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிறோம் நல்லா பாருங்க கத்திரிக்காய்லாம் சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கிழங்கும் முருங்காவும் தான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா முருங்கைக்காய் பாதியா வெந்துச்சுன்னா ரொம்ப இனிப்பு தன்மையா இருக்கும் அதனால இதை நீங்க நல்லா வதக்கணும் இதை வதங்குதுலயே ஓரளவுக்கு பாதி வெந்துடும் பாருங்க பாருங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் கலரும் மாறிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ண வேண்டியதுதான் பாருங்க புளித்தண்ணியோட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளும் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இது எடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான் ஏற்கனவே நாங்கள் மொச்சையை வந்து நைட்டே ஊற வச்சிட்டு காலையில் ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை நாங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணப்போம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் சாரி இந்த வீடியோ கிளியராக இல்லை லென்ஸில் வந்து ஸ்டீம் பட்டுடுச்சு அதை இப்போ கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்புகிறேன் பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை ஆட் பண்ண வேண்டியது தான் கருவாடோட கொஞ்சம் மொச்சை ஊற வச்சு வேக வச்சுருந்தேன்னு இல்லையா அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து ஒரு கொதி விட வேண்டியது தான் கருவாடையும் மொச்சையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்க வேண்டியது தான் அஞ்சு நிமிஷத்துலேயே கருவாடையெல்லாம் நல்லா வெந்துடும் அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்க வேண்டியதுதான் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பாருங்க மொச்சையை மட்டும் கடைசியாக தான் ஆட் பண்ணணும் ஏன்னா குழஞ்சிடும் அதனால தான் மொச்சையை கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லி தூவி நம்ம கொ பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியில் ஈஸி மட்டும் கிடையாதுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட ஸோ இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் தமிழ் தியூஸ் சேனலை ஆதரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பொண்ணான கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க தேங்க் யூ ஸோ மச்